நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செமையான ஒரு அப்டேட். அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒருத்தான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தான செட்டிங் கூட சொல்லலாம். அதாங்க கூகுள் ஃபோட்டோஸை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆமாங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நான் ஜம்ப் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோடய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பெரு செய்யுது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபட்டாஃபட் சொல்லுங்கள், போர் அடிக்காமல் சொல்லுங்கள். நாங்களும் அந்த அப்டேட்டை நாங்கள் பயன்படுத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு தெரியல, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னோடய வீடியோவை யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க, வீடியோவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணும் போது அதில் தான் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபோட்டோஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு அருமையான செட்டிங் வந்திருக்கு. ஸோ கூகுள் ஃபோட்டோஸை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி நண்பர்களே, ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும், பெரிய லெவலில் அதாவது ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு வழிகளில் நீங்கள் பண்ண முடியும். ஒன்று, இந்த வீடியோவுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டபுள் டேப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணும் போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்லி பெருசாக உங்களுக்கு ஜூம் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய ரெண்டு விரல் அப்படி வச்சுட்டு அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் இந்த புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதிய செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படி பார்த்தீங்களா, இது இல்லைன்னா டபுள் டேப் நல்லா இருக்குல்ல இந்த ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, அதுவும் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸில். ஸோ கூகுள் ஃபோட்டோஸை வந்து அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நண்பர்களே, ரொம்ப பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங் ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்த்தாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு, அதுவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.